தமிழ் சினிமாவில் வளரும் இளம் நடிகராக இருப்பவர் கவின். சின்ன திரையில் சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர். அதன் பின் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நடித்து வந்துள்ளார். பின்னர் விஜய் தொலைக்காட்சி நீட் நிகழ்ச்சியான பிக்பாஸில் கலந்து கொண்டார். அதில் கொஞ்சம் பெயரையும் கெடுத்துக் கொண்டார் என்றே கூறலாம். ஆனால் இன்னொரு பக்கம் படம் லூட்டியும் அடித்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கவின் நடித்த படம் லிப்ட் அப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. பின் கவின் டாடா என்ற ஒரு அற்புதமான கதையில் நடித்தார். திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். கவின் மார்க்கெட்டும் உயர்ந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் சுந்தர் சி இயக்கத்தில் கவின் கலகலப்பு 3 படத்தில் நடிக்கிருப்பதாக செய்திகள் வந்தன. ஆனால் இயக்குனர் தரப்பில் மறுக்கப்பட்டுள்ளது. தற்போது கவின் நடிக்க இருக்கும் புதிய படம் ஒன்றில் நடிப்பதற்காக 6 கோடி வரை சம்பளம் அவர் கேட்டிருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த சம்பளம் தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. நடிகர் கவினை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். சிவகார்த்திகேயன் மாதிரி தற்போது உயர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எங்க டீம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube, உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஆல் ரைட், மீடியா வொர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.